நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம தேவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திரிகால ஜபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூயாவினால் கருத்தரித்தார். அருளறிந்த மரியை வாழ்க்கை கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதே எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை முது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதே எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருளறிந்த மரியை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக் கடவுமாக சர்வேஸ்வர சுவாமி சமண சர்வித்தபடி முடிய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை உமை மன்றாடுகின்றோம், ஆமேன். இயேசுவின் திருதயத்தை நோக்கி ஜெபம். எங்களிதே ஆண்டவரே, மாட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்து எடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும். உமது திருவுறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதயதாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசீரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திருரத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அல்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இந்த இதய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண் நோக்குவீராக. இதய ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, உமக்கே புகழும் ஆட்சியும் என்னென்னும் உரித்தாகுக, ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பிறன்பையா. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பிறன்பை. பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும். பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம், ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆன்மலை பாட்டிக்காகவும்,
नल्ला ग्रुप ऑफ कंपनीज नल्ला फार्म हाउस नल्ला रिसॉर्ट नल्ला एग्रो फार्म नल्ला पैके तोयल वलर्चिकागुम नल्ला कुडुंबम नन्रियागुम आरोग्य मेरी उडल नलन पेरबुम स्नेहा तोयल मुन्नेट्रम पेरबुम सेंट जोसेफ नाइटी हाउस सेंट जोसेफ सेलिब्रेशन मल्टीपर्पस एसी हॉल तोयल वलर्चिकागुम हार्ट बीट्स म्यूजिक पार्क निर्माणतार तोयल वलर्चिकागुम कुडुंब घरतुलुकागुम तिरुवंडार कोयल सेंट जोसेफ मेलनिलैपल्ली सेंट आंटनी मेलनिलैपल्ली तोयल वलर्चिकागुम इदे आंडवरुक्कु नन्रियागुम शबिये दनियेल आरोग्य मेरी आन्मले पाट्रिकाहुं मरी सेल्वी उडल नलुकाहुं शबिये कसन इदे आंडवरुक्कु नन्रियागुं चेंज फैमिली निर्वनतार तोयल वलर्चिकाहुं क्लारा माइकल सामी लूर्दराज अरुल आरोग्यदास अरुडे आन्मले पाट्रिकाहुं धर्मराज अरुलिन कुडुंब करतेलुकाहुं कोलम पेरिय नायक सामी सूसे अंदोनी सामी सूसे मरी रोसाली रेसिन लूर्द मरी पट्टम्माल जय मेरी अम्माल संदन मेरी अम्माल सुसई नायकर वलंतिन रजिना मेरी रजिना बिल अलेक्जेंडर बाबु नायकर कोलम हृदय मेरी सुसई नायकर आरोग्य मेरी रजिन अंदोनी सामी लूई मरियम्माल बाबु नायकर मार्करेट सबरी मुत्तम्माल उरुडे आन्मले पाट्रिकाहुं दियोदाने अल्फांसाल उरुलिन आन्मले पाट्रिकाहुं नताले ऑप्टिक्स ओइल वलर्चिकाहुं इदे आंडवरुक्कु नन्रियाहुं मुत्तियाल्पेट्टै मणिकट्टि कुटुंबम स्वामीनाथन जयमरी स्वामीनाथन जयबालन स्वामीनाथन जयमेरी जयंदन दाविदरायर ज्ञानसुंदरम दाविदरायर सिंगल उस्तेन सुसेराज आन्मले पाट्रिकाहुं जयंदन स्वामीनाथन इदे आंडवरुक्कु नन्रियाहुं उडल नलनुक्काहुं कुडुंब करुत्तुगल निरैवेरुम मुत्तियाल्पेट्टै सेंट जोसेफ स्टडी सेंटर वलर्चिकाहुं चिन्नप्पन इदे आंडवरुक्कु नन्रियाहुं सेंट जैक्सन वान विक्टर हेलन उडल नलम पेर इदे आंडवर मट्टुम तेयलूर तन्निडम जेपिक्किरार्कल बेलविन कुडुंबत्तिल इरंदवर्गळिन आन्मले पाट्रिकाहुं तंबिदुरै कुडुंबत्तिल इरंदवर्गळिन आन्मले पाट्रिकाहुं सलोन कुडुंबत्तिल इरंदवर्गळिन आन्मले पाट्रिकाहुं नेस्टो हिल्डा पापी कुडुंब करतलुक्काहुं नन्रियाहुं मेरी विल्सन मेरी जॉन्सन मेरी क्लौदे तोयल वलर्चिक्काहुं इदे आंडवरुक्कु नन्रियाहुं ए संदोनी क्रू सर्वी सिक्स्टी मुडिंदु उडल नलन पेरवुम तिरुदि आंडवरुक्कु नन्रियाहुं जान मोहन वसंते मेरी कड़वलुक्कु नन्रियाहुं नल्ल उडल नलन पेरवुं करुत्तुगल निरैवेरवुं पेर पिल्लैगल नन्गु पडिक्कवुं नल्ल उडल नलन पेरवुं मेलुम तिरुमदि लूर्दुमरी इवोन जान आन्मले पाट्रिकाहुं अमलोर्पम मेलनैपल्ली अमलोर्पम लूर्दु अकाडमी सीबीएसई मत्तुम लूर्दु तोलैकाट्चि नन्रियाहुं अदिसेंद्रा डेविड रूबी डेविड आन्मले पाट्रिकाहुं फेर्नांडस पुनिद नर्दिया नगर बेनडिक्ट नन्रियाहुं दिमाश मरियनाथन दिमाश मंजला आन्मले पाट्रिकाहुं चेन्नई ऐनावरम जोसेफ आरोग्यराज आन्मले पाट्रिकाहुं कृष्णन एन्गिर अंतोनी विसाखडैतमिक्कु नन्रियाहुं कुडुंब करुत्तुगल निरैवेरवुं पेरियनायक मरिय प्रकाशम मरिय अंतोनी आन्मले पाट्रिकाहुं रिजेश मुदलावदु पिरंदना नन्रियाहुं उडल नलनुक्काहुं अमुदवनन विनिफा शीला वेले कडैक्कवुं कुडुंब करुत्तुगल निरैवेरवुं लूई मरी जोसेफ उडल नलनुक्काहुं कुडुंब करुत्तुगलुक्काहुं जान पाल जगन्नाथन 16वदु आंडु निनैवु आन्मले पाट्रिकाहुं क्लमोदीन आरोग्यराज तिरुमण नाल नन्रियाहुं कुडुंब करुत्तुगल निरैवेरवुं रफेल जयमेरी कुडुंब करुत्तुगलुक्काहुं मगळुक्कल विरैविल तिरुमणम नडैपेरवुं अंतवान राज उडल नलनुक्काहुं वेलैयिल एंद प्रच्चनैयुम इल्लामल इरुंदुक्कवुम सेय्द नन्मैक्कु नन्रियाहुं सिमोन बस्तियान 10ஆம் ஆண்டு நினைவு ஆன்மலை பாற்றிக்காகவும் குத்புதீன் இதய ஆபரேஷன் முடிந்து விரைவில் குணம் பெறவும் லூயிஸ் செலின் மங்களம் பிள்ளை ஆன்மலை பாற்றிக்காகவும் ஆபேல் ஆன்மலை பாற்றிக்காகவும் மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருந்த எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
இல்லாமலே இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகி நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாற்றி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்து நிறவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகி அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகி அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதறுகளை தொட்டது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கின்றேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவே ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவே ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீ தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவே ஆட்சி செய்கின்ற
நிற்கிறார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையை உமது இல்லத்தை அழகு செய்யும் பல்லவி ஆண்டவே ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளாண்டவே ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் Alleluia 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 கிறிஸ்துவின் பொருட்டு பிறருங்கள் மீது வசை கூரும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும் அல்லேலூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவை போலாகட்டும் பணியாளர் தம் தலைவரை போலாகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பெயெல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அரசர் அக்பரிடம் அவருடைய நண்பர் ஒருவர் வந்து சவால் விடுகிறார் என்ன சவால் அவருடைய நண்பர் இவ்வாறாக சொல்லுகிறார் எனக்கு தெரிந்த ஒருவர் மிகவும் அதிகமாக சாப்பிடுகின்ற ஒருவர் பெருந்தினைக்காரன் அவரை உங்களுடைய அரசவைக்கு நான் அழைத்து வருகிறேன் அவனுக்கு ஒரு மாதம் நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் அதுவும் நிறைய உணவு அவனுக்கு தேவையான உணவு அதுவும் தரமான உணவு சிறப்பான உணவை கொடுக்க வேண்டும் எல்லா உணவையும் கொடுத்த பிற்பாடும் ஒரு மாதத்துக்கு பிற்பாடு அவனுடைய இடையில் ஒரு கிலோ அதிகமாகவோ அல்லது ஒரு கிலோ குறைவாகவோ மாற்றம் இருக்கக்கூடாது அதே இடையிலே இருக்க வேண்டும் இந்த ஒரு மாதம் கழித்த பிற்பாடு நான்
மீண்டும் வந்து பார்க்கின்ற பொழுது அதே இடையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அக்பரிடம் அவருடைய நண்பர் சவால் விடுகின்றார். அக்பரும் தன்னுடைய அரசவையிலே இதை சொல்லுகிறார். எல்லோரும் முயற்சி செய்து பார்க்கிறார்கள், ஆனால் யாராலும் முடியவில்லை. காரணம், அவன் பெருந்தீனிக்காரன் என்பதனால் அவன் அதிகம் சாப்பிட்டு எடை கூடிக்கொண்டேதான் போகிறதை தவிர குறையவே இல்லை. இப்படி பலரை வைத்து முயற்சி செய்து பார்க்கிறார், ஆனால் முடியவில்லை. கடைசியிலே பீர்பால் வந்து வழக்கம்போல் இதை கவனிக்கின்றார். அக்பருடைய அந்த போட்டியை இவர் ஏற்றுக்கொள்கிறார். நான் பார்த்து கொள்கிறேன், இந்த போட்டியிலே உங்களுக்கு வெற்றியை பெற்று தருகிறேன் என்று சொல்லி அவர் அந்த நபரை அழைத்து வருகின்றார். அவருக்கு ஒரு மாதம் உணவு கொடுக்கப்படுகிறது, சிறந்த உணவு கொடுக்கப்படுகிறது. அரசவை என்பதனால் அரசவை உணவே கொடுக்கப்படுகிறது. ஒரு மாதம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு மீண்டும் அந்த நபரை அழைத்து வருகிறார்கள். எடை போடுகின்ற பொழுது அவனுடைய எடையில் கூடவோ குறையவோ இல்லை, அப்படியே இருந்தது. அரசருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது உங்களால் முடிந்தது, எப்படி இவருடைய எடையில் கூடவோ குறைவோ இல்லாமல் பாதுகாத்தீர் என்று கேட்டதற்கு பீர்பால் இவ்வாறாக சொல்லுகிறார். நல்ல உணவை கொடுத்தேன், ஆனால் இரவு படுக்கையை சிங்க குகைக்கு முன் அமைத்தேன். அவருடைய படுக்கையை அப்படி தூங்குவதற்கு முன்பாக அவருடைய படுக்கை அங்கு அமைக்கின்ற பொழுது சிங்கத்தின் கூண்டும் சரியாக பூட்டப்படவில்லை என்ற எச்சரிக்கையையும் அவருக்கு கொடுத்துவிட்டு சென்றேன். அதுதான் அவனுள் இருந்த அந்த பயம், உயிர் மேல் இருந்த பயம். அவனால் முழுமையாக சாப்பிட முடியவில்லை, எதுவும் சரியாக செய்ய முடியாதனால் அவர் அப்படியே இருந்து விடுகிறார். எந்த உணவும் அவருடைய உடலுக்கு எடுபடவில்லை என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, பயம் அச்சம் என்பது நம்முடைய வாழ்வின் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அச்சம் இருக்கிற இடத்திலே, பயம் அதிகமாக இருக்கின்ற இடத்திலே அன்பு இருக்காது, வளர்ச்சி இருக்காது, எதையும் முழுமையாக நம்மால் செய்ய முடியாது. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் பயந்து விட்டோம் என்றால், அதிலிருந்து நாம் மீளவில்லை என்றால் நம்மால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியாத காரணம் அச்சம் அந்த மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று போட்டுவிடும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஆசிரை கொடுத்து பணி செய்ய அனுப்புகின்ற பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவதை நாம் இந்த வாரம் முழுவதும் வாசிக்க கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சி என்று, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் உங்களை துன்புறுத்துவார்கள், அஞ்சாதீர்கள். யாருக்கெல்லாம் அஞ்ச வேண்டும், யாருக்கு அஞ்சக்கூடாது என்பதனை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். நீங்கள் உடலை கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம். அதாவது இந்த உலகத்திலே உங்களை அழிக்கவல்ல, இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய, அதாவது தற்காலிக துன்பத்தை தரக்கூடிய எதை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். உடலையும் ஆன்மாவையும் கொள்கின்றவருக்கே நீங்கள் அஞ்ச வேண்டும். அதாவது ஆண்டவரை தவிர, கடவுளை தவிர நீங்கள் யாருக்குமே அஞ்ச வேண்டாம். காரணம், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். என் பெயரால் நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் எந்த இடத்தில் சென்றாலும் எப்படி பேச வேண்டும் என்பதனையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், நான் உங்களோடு இருந்து கடவுளின் ஆவியார் உங்களை இயக்குவார் என்ற உறுதியான ஆழமான நம்பிக்கையை அவருடைய உள்ளத்திலே விதைக்கிறார் ஆண்டவர் இயேசு. அச்சம் இந்த உலகத்தில் மீது கொண்ட பயம் இருக்கின்ற வரையிலே நம்மால் வளர்ச்சியை காண முடியாது. அதே ஒரு பயத்தை ஆண்டவர் மீது வைக்கின்ற பொழுது நாம் வளர்ச்சியை காண முடியும். அதோடு எந்த சூழ்நிலையையும் தாங்கக்கூடிய சக்தியை நாம் பெற முடியும். அச்சம் என்பது, ஐயோ கடவுள் நம்மை துன்பப்படுத்தி விடுவார், நாம் இதை செய்யவில்லை என்றால் நம்மிடமிருந்து விலகி ஓடிவிடுவார், அந்த மாதிரியான பயம் அல்ல. மாறாக அச்சம் என்பது, எனக்காக கடவுள் இருக்கிறார், கடவுளுக்கு தெரியாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு தெரியாமல் எதையும் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், அந்த ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்ற ஒரு மதிப்பு கலந்த அச்சத்தை தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். மாறாக அவரை ஒரு துன்புறுத்துகிறவராக, கொள்பவராக, நாம் தவறு செய்தால் அவரை நம் தூக்கி எறிந்து விடுபவராக, அந்த விதமான பயம் நம்மிடம் தேவையில்லை என்பதனையும் ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகின்றார். நீங்கள் என்னை தேடினால் வாழ்வு பெறுவீர்கள், என்னோடு இணைந்திருந்தால் வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு முழுமையாக சொல்லுகிறார். அதை தான் நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தகுந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இப்படி தான் இருக்கப் போகிறது, உங்களுக்கு துன்பம் இருக்கும், என் பெயரின் பொருட்டு உங்களை துன்புறுத்துவார்கள், ஆனால் எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம். காரணம், உங்களுடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன.
கடவுளுடைய விருப்பம் என்றே அவை ஒன்று கூட கீழே விழாது. எனவே இந்த உலகத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். தற்காலிக துன்பத்தை கண்டு அஞ்ச வேண்டாம். தற்காலிகமான தோல்விகளை கண்டு அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு நிலையான உறைவிடத்தை நான் ஏற்பாடு செய்து விட்டேன். அந்த உறைவிடத்திற்கு வருகின்ற பொழுது இந்த தற்காலிக துன்பம் எல்லாம் தன்னாலே மறைந்துவிடும். இந்த உறைவிடத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது தற்காலிக தோல்விகள் எல்லாம் மறைந்து போய்விடும். எனவே யாருக்கும் அஞ்சாமல் உங்களுடைய பணியை நிறைவாக செய்யுங்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வரையிலே எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து கொண்டு நம்முடைய பணியை முழுமையாக பயமில்லாமல் செய்கின்ற பொழுது நம்முடைய வளர்ச்சி தடைபடாமல் வளர்ந்து கொண்டே போகும். அதை விட்டுவிட்டு தோல்வி பயம், கடன் பிரச்சனை பயம், படிப்பிலே தோற்றுவிடுவோமோ என்ற பயம், இப்படி வளர்ந்து கொண்டே இருந்தால் நாம் எந்தவித வளர்ச்சியையும் இந்த உலகத்திலே காண முடியாமல் ஒரு ஜடமாக தான் வாழ முடியும். அதற்கு நாம் அந்த நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, அஞ்ச வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உனக்காக எதையும் செய்வேன் என்ற வார்த்தையிலே உறுதியான நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வாதித்து எல்லாவித தோல்விகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பயத்திலிருந்தும் நம்மை விடுவித்து மகிழ்ச்சியான வாழ்வை நமக்கு நிச்சயம் தருவார். அதற்காக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்மை உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்மை பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மாலை பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையினால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவே கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதிலும் மிக சிறப்பான புனித கன்னிமரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முது கனிமை ஏத்தி பற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உள்ளகெங்கும் அதன் இறுதியல்லவரை நிரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலை கண்ணுற்று அவர் வழியாக மனிதன் மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் முதிரக்க பெருக்கத்தை எல்லா காலங்களில் நடிக்க செய்து வருகின்றே.
அக்களிப்புடன் பாடுவதாவது தூயவர் தூயவர் தூயவரே வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமன் நின்று கூழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து மத்திருமுக ஒளியினுள் ஏற்றிரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தேத்து மரமரல மண்டாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமீன் 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவே. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி மத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீர்களும் எனது ஆன்மா குணமடையும். இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை. குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை. குறைகள் தீரும், பயங்கள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு. வாரி வழங்கி பேணியை காக்கும், பேணியை காக்கும், பேணியை காக்கும். இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை. குறைகள் தீரும், பயங்கள் நீங்கும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. Thank you.
வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நூற்பதும் இல்லை வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நூற்பதும் இல்லை மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோன் மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோன் மன்னனும் என்றும் உடுத்தியதில்லை 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 மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம் என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி